வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் ஆஸ்பிரன்ஸ் இவங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ரிமைண்டர் தரணும், ஒரு அப்டேட் தரணும்னு தான் நான் இப்போ இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஏற்கனவே ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரீ கோச்சிங் ஃபெசிலிட்டிஸ் அது இல்லாமல் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டேன். சென்ட்ரல் லெவலில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் அதில் இருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் ஸ்கீம், மைனாரிட்டிஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் ஸ்கீம், அது இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்பெசிஃபிக்காக நடத்தக்கூடிய ஃப்ரீ சிவில் சர்வீசஸ் கோச்சிங் ஃபெசிலிட்டி இதை பற்றி நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணோம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்காக நான் கொடுத்துருந்தேன். இப்போதைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இங்கே இந்த ஃப்ரீ கோச்சிங் ஃபெசிலிட்டி இருக்குது. இதில் ரீசெண்டாக இப்போது ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கான மெயின்ஸ் அட்மிஷன் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் வெப்சைட்டில் போனீங்கன்னா அதற்கான லிங்க்கு இருக்கும். இப்போ நாளைக்கு அதாவது 3 நவம்பர் தான் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். நாளைக்கு நைட் 7 PM வரைக்கும் டெட்லைன் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்ளை பண்ணாதவங்க தயவு செஞ்சு உடனே போய் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நாளைக்கு தான் லாஸ்ட் டேட், 7 மணி அதோடைய அந்த டெட்லைன் முடிஞ்சிடும். அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த காலத்துலேருந்தே இது எஸ்டிஐன்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. இதுக்கு முன்னாடி அண்ணா நகரில் இந்த சென்டர் இருந்துச்சு. நாங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதும்போது அங்கே தான் ஸ்டே பண்ணியிருப்போம். அப்போ அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்காது அன்ஃபார்ச்சுனேட்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு சில வருடங்கள் முன்னாடி அதை ராஜா அண்ணாமலைபுரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முக்கியமான அந்த கவர்மெண்ட் ஃபங்க்ஷனரிஸுடைய அந்த ரெசிடென்ஸ் எல்லாம் இருக்கும். அங்கே தான் இந்த கோச்சிங் சென்டரும் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய சென்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஃபெசிலிட்டி, லைப்ரரி ஃபெசிலிட்டி இருக்குது, கிளாஸஸும் நடக்கும், எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து கிளாஸஸ் எடுப்பாங்க. அது இல்லாமல் போர்டிங் ஃபெசிலிட்டி அங்கே இருக்குது. ஃபுட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போது 2 நாளைக்கு ஒரு வாட்டி நான்வெஜ் எக் எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு காலத்தில் நாங்கள் படிக்கும்போது நான்வெஜ் வந்து வாரம் ஒரு வாட்டி தான் இருக்கும், அதுவும் வெறும் எக் மட்டும்தான் வைப்பாங்க. இப்போ எனக்கு வந்து சிக்கன் எக் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இப்போ ஆஃபர் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு இந்த ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணுங்கள். நான் சொன்னது போல் இப்போதைக்கு ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணவங்க இவங்களுக்கான அட்மிஷன் நடக்குது. ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ணலைன்னா உடனடியாக போய் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி சேர்றவங்களுக்கு ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸ் எக்ஸாம் வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய அந்த பீரியடில் ஸ்டைப்பண்டும் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி மாதம் 3000 ரூபாய் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்பர் ஆஃப் டேஸை வச்சு அதை கால்குலேட் பண்ணுறாங்க. பட் எனிவே ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகிறவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்டைப்பண்ட் தருது. அது இல்லாமல் ஃப்ரீ கோச்சிங்கும் இருக்குது, போர்டிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ போர்டிங்னு சொல்கிறது நீங்கள் ஃப்ரீயாக ஸ்டே பண்ணிக்கலாம், ஃபுட்டும் அங்கே ஃப்ரீ. ஸோ ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணவங்க உடனடியாக இப்போயே போய் அதில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அது இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க 2021 ப்ரிலிம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இவங்களுக்கான கோர்ஸும் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த இயர் எண்டில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அரௌண்டு நவம்பர் எண்டு டிசம்பரில் இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்துடும் இப்போது. ஸோ அந்த வெப்சைட்டை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருங்க. வெப்சைட்டோட லிங்க்கை நான் தரேன். ஸோ அதை நீங்கள் புக் மார்க் பண்ணுங்கள், அடிக்கடி உள்ளே போய் பாருங்கள். நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணினாலே அதிலே இதை பற்றி வரும். எப்போ நோட்டிஃபிகேஷன் வருது, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்போன்றது நியூஸ் பேப்பர்லேயே வரும். வெப்சைட்ஸை நீங்கள் ரெகுலராக உள்ளே போய் ஃபாலோ பண்ணுறது இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை பண்ணுங்கள். ப்ரிலிம்ஸ்க்கு சேர்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நடத்துவாங்க. என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் அளவுக்குலாம் கஷ்டமாக இருக்காது, அது வந்து கம்பேரிட்டிவாக ஈஸியாக தான் இருக்கும். ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு இப்போலேருந்தே படிங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பாஸ் பண்ணிங்கன்னா அடுத்த 2021 ப்ரிலிம்ஸ் வரைக்குமே அங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரீ கோச்சிங் கிடைக்கும். அது இல்லாமல் போர்டிங் ஃபெசிலிட்டியும் அங்கே இருக்கும். டீச்சிங்கும் பார்த்தீங்கன்னா ரெகுலராக கிளாஸஸ் எடுப்பாங்க. நான் சொன்னது போல் எக்ஸ்பர்ட்ஸ் வருவாங்க. எல்லாத்துக்கும் மேலே ஒரு காம்படிட்டிவான ஒரு என்வாயன்மெண்ட்டில் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் வீட்டில் என்ன தான் நிறையா படித்தாலும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் படிக்கும்போது அந்த என்வாயன்மெண்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஸ்ட்ரெஸ் வராது, ஆங்ஸைட்டி இருக்காது, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பூஸ்ட் ஆகும். அதனால் இந்த ஃப்ரீ கோச்சிங் ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணுங்கள். மெயினாக கிராமப்புற மாணவர்கள், சென்னை அல்லாது சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்தெல்லாம் வரவங்களுக்கு இது ரொம்பவே ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே நான் சொல்லுவேன். இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு ஒருவேளை ப்ரைவேட்டில் நீங்கள் எதாவது மாடல் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா கைடன்ஸ் எடுக்கணும்னா கூட நீங்கள் ராஜா அண்ணாமலைபுரத்துலேருந்து அண்ணா நகரில் இருக்கக்கூடிய சென்டர்ஸோ இல்லை சென்னையில் வேறு எங்கேயாவது இருக்கக்கூடிய சென்டர்ஸ்க்கோ நீங்கள் போய் நீங்கள் வந்து கைடன்ஸ் எடுத்துகிட்டு கூட வரலாம். ஸோ இந்த பிளேஸ் வந்து ஒரு சென்டரான ஒரு பிளேஸ். ஸோ இந்த ஃபெசிலிட்டியை முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ண பாருங்கள். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்து அடுத்த நாளே அப்ளை பண்ணுவாங்க. 24 மணி நேரம் டிலே பண்ணால் கூட அட்மிஷன் இருக்காது, ஃபில் ஆகிடும். அதாவது மெயின்ஸ் கோர்ஸ்க்கு நான் சொல்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா பசங்க சேர மாட்டுறாங்க. கவர்மெண்ட் எல்லாத்தையும் பண்ணுது, இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்கு, அற்புதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபுட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது, பசங்க போய் சேர மாட்டுறாங்க. அப்போது கவர்மெண்ட் எல்லாத்தையும் ஃப்ரீயாக ப்ரொவைட் தான் பண்ணுது, நம்ம தான் யூஸ் பண்ண மாட்டோம். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஒரு 3-4 மாதமாகவே நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, மெசேஜ் பண்ணாங்க, ஃப்ரீ கோச்சிங் பற்றி வீடியோ போட்டிங்க, அது எப்படி அப்ளை பண்ணணும் சொல்லுங்கள், எப்படி ஜாயின் பண்ணணும் சொல்லுங்கள் அப்படிலாம் நிறைய பேர் கேட்டாங்க. ஒரு விஷயத்தை தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃப்யூச்சர் சிவில் சர்வெண்ட்டாக ஆக போகிற ஒருத்தர், ஒரு ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட் ஃப்யூச்சரில் ஒரு சிவில் சர்வெண்ட்டாக வேலை செய்ய போகிறார் இல்லையா, இவங்க செய்யக்கூடிய ஒரு பேசிக் வேலை என்னென்னா, ஒரு ஜிஓ எடுத்து படிக்கணும், ஒரு டாக்குமெண்ட் எடுத்து ரீட் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், மினிஸ்டருக்கு சொல்லணும், மற்ற அஃபிஷியல் சொல்லணும், சப்பார்டினேட்ஸை வச்சு மீட்டிங் நீங்கள் நடத்தணும். அப்போ இதெல்லாம் நீங்கள் செய்ய போகிறீங்க நாளைக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரான. அப்படி இருக்கும்போது லிங்க்கு தந்து அது உள்ளே போய் பார்க்கறது உங்களுக்கு என்ன கஷ்டம்? அதனால் லிங்க்குக்குள்ளே போங்க, அந்த வெப்சைட்குள்ளே போங்க, அந்த டீட்டெயில்ஸை ஃபுல்லாக படிங்க, ஸ்கீம் என்னங்கிறத பாருங்கள், உங்களுடைய சொந்த முயற்சியில் நீங்கள் படித்து புரிஞ்சுக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமா, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீமா, அதில் இருக்க ஃபீச்சர்ஸ் என்னென்னா எல்லாத்தையும் நீங்களே படிங்க. அதில் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கா, அதில் போய் அப்ளை பண்ணுங்கள். ஒரு வேளை இல்லையா, மேபி ஆஃப்லைனில் ஃபெசிலிட்டி இருக்கும், ஃபோன் நம்பர் இருக்கும், அதில் கான்டாக்டஸில் இருக்கும், அதை எடுங்க, கால் பண்ணுங்கள், சிம்பிளான இங்கிலீஷில் பேசுங்க, நான் ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட், எனக்கு இந்த ஸ்கீமில் சேரணும், ப்ளீஸ் டெல் மீ த ப்ரொசீஜர்னு சொல்லுங்கள். ஸோ சென்ட்ரல் லெவல் ஸ்கீம் இருந்தால் கூட சிம்பிளான இங்கிலீஷில் பேசினா அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க, சைட் பை சைடு ஒரு இமெயில் அனுப்பிச்சு விடுங்க, அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, நீங்கள் எல்லாருமே ஹைலி எஜுகேட்டட் இல்லையா, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அது இல்லாமல் இன்றைக்கி தேதியில் இளைஞர்கள் வந்து நிறைய டைம் சோஷியல் மீடியாவில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஃபோனில், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, மீம்ஸ் போடுறாங்க, என்டர்டைன்மெண்ட்டுக்கு நிறைய மணி நேரம் யூஸ் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு. அப்போது அப்படி இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை இது ஒரு ஐஏஎஸ் ஆகுதுன்ற ஒரு ஆம்பிஷன், அதுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டிங்களா? நான் சொல்கிறது இது வந்து அதிகபட்சம். அந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா அழகாக தெளிவாக கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு அந்த மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி, அதுக்குள்ளே போனீங்கன்னா சிம்பிளாக அழகாக கொடுத்துருப்பாங்க, இந்த ஸ்கீம் யாருக்கு, இது யாருக்கெல்லாம் அப்ளை ஆகும், அதில் இருக்கக்கூடிய க்ரைட்டீரியா என்ன, எந்தெந்த எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணால் இந்த ஸ்காலர்ஷிப்பை வாங்கலாம், 50,000 ரூபாவோ இல்லை 25,000 ரூபாவோ இல்லை 1,00,000 ரூபாவோ, கிளியராக அழகாக சிம்பிளான இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. அது எப்படி அப்ளை பண்ணணும்னா ப்ரொசீஜரில் இருக்கும். இதை தாண்டி உங்களுக்கு குழப்பம்னா அதில் ஃபோன் நம்பர் இருக்கும், இமெயில் இருக்கும், அழகாக மெசேஜ் பண்ணலாம், நீங்கள் அதாவது மெயில் பண்ணலாம், இல்லை ஃபோனில் அடித்து நான் சும்மா அதை பேசலாம். ஸோ தயவு செஞ்சு இதை செய்யுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இதை செய்ய மாட்டீங்க, உங்களுடைய நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன். யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் நிறைய பேர் ரீட் பண்ண மாட்றாங்க, எனக்கு நிறைய மெசேஜ் வரும், மேக்ஸிமம் ஏஜ் என்ன சொல்லுங்கள், அட்டெம்ப்ட் என்ன சொல்லுங்கள், என்னென்ன ஆப்ஷன் இருக்குது சொல்லுங்கள், எந்தெந்த சென்டர்ஸ்லாம் எக்ஸாம் இருக்குது சொல்லுங்கள், இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. நோட்டிஃபிகேஷன் எடுத்து படிச்சிங்கனாலே எல்லாமே இருப்பாங்க. ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷ் தாங்க. ஒரு காலத்தில் நாங்கள்லாம் அப்ளை பண்ணும்போது ஆன்லைன் ப்ரொசீஜரே கிடையாது, ஸ்பென்சர் பிளாசாலேருந்து சிம்சன் சிக்னல் வரைக்கும் நான் பஸ் ஏறி போவோம். பஸ் ஏறி போய் அந்த ஜிபி இருக்கும், அதாவது அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் அப்ளிகேஷன் ஹார்ட் காப்பியில் வாங்குவோம். அப்போதைக்கு ஒரு 30 ரூபான்னு நினைக்கிறேன், வாங்கி கொண்டு வந்து அது நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை ஃபுல்லாக நாங்கள் படிப்போம். அதை படிச்சுட்டு மேனுவலாக அப்ளை பண்ணி மறுபடியும் போய் போஸ்ட் அமிச்சுட்டு வருவோம். இந்த வேலையை செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2-2.5 நாள் ஆகும். இன்றைக்கி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, கையிலேயே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, மேட்ரு ஆஃப் மினிட்ஸில் விஷயங்களை நீங்கள் முடிக்கலாம், ஆனால் நீங்கள் பண்ண மாட்டீங்க, தயவுசெய்து உழைப்பு போடுங்க. ஸோ ஷார்ட்கட்டில் யாராவது சொல்லுவாங்க அதை கேட்டு பண்ணலாம் அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. இன்னொருத்தர் ஒரு சிம்பிளான விஷயத்தை சொல்லி நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ உங்களுடைய நல்லதுக்காக சொல்கிறேன், நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேறணும், இந்த வாய்ப்புகளை நீங்கள் விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் சொல்கிறேன். இந்த அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சிவில் சர்வீசஸ் கோச்சிங், இதனுடைய லிங்க்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதை நான் இப்போ சொன்னதை மீறி உங்களுக்கு மேற்கொண்டு டவுட்ஸ் இருக்குன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள், அழகாக வெப்சைட்டில் எடுத்துகிட்டு போய் விடுவோம். அதில் வந்து அப்ளிகேஷன் ப்ரொசீஜரை கொடுத்துருப்பாங்க, அதை ஃபுல்லாக பாருங்கள். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா உடனடியாக இப்போயே அப்ளை பண்ணுங்கள் மெயின்ஸ்க்கு. ஒருவேளை நீங்கள் ஃப்ரெஷ் கேண்டிடேட், 2021 ப்ரிலிம்ஸ் எழுத போகிறீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டை புக் மார்க் பண்ணுவீங்க, ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. எப்போ ப்ரிலிம்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வருதோ அப்போ நீங்கள் அப்ளை பண்ணி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதிட்டு வாங்க. நான் சொன்னது மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கம்பேரிட்டிவாக ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும், அதுக்காக இப்போலேருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்காது. ஸோ அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஃப்ரீ சிவில் சர்வீசஸ் கோச்சிங் ஃபெசிலிட்டி. ஸோ இந்த வாய்ப்பை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ண பாருங்கள். நன்றி.